சாப்பிட்டு செய்ய போகிறோம் வாங்க. இன்றைக்கி நாங்கள் குழா புட்டு செய்ய போகிறோம். பச்சரிசி நாங்களே காய வச்சு கழுவி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். இப்போ ஒரு கப் போட்டிருக்கிறேன். பின்ன ஒரு அரை கப் ஒன்றரை கப்பு நாங்கள் செய்ய போகிறோம். இது சுடுதண்ணி வச்சு நாங்கள் வெது வதன்னு வச்சுருக்குறோம். அதில் உப்பு சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போது ஒட்டுக்க ஊற்றக்கூடாது. சுடுதண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கணும். கை நமக்கு எவ்வளோ சூடு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சுடுதண்ணி வச்சு இதில் கலந்துக்கலாம். இதே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிட்டே இருக்கணும். தண்ணி கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி ஒட்டுக்க ஊற்றக்கூடாது. பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி நமக்கு பத்தலைனா கூட தண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு பாத்திரத்தில் வச்சு வச்சுக்கலாம். பாருங்கள் மாவு சுடுதண்ணில் கலக்க கலக்க நல்லா அப்படி ஒரு மாதிரி நல்லா புட்டு பதத்துக்கு வருது. இந்த மாதிரி டைமில் இது பண்ணால் கட்டி கட்டியாகவும் இருக்கக்கூடாது, உதிரி உதிரியாக இருக்கணும். அப்படியே பிசைய பிசைய நமக்கு அந்த உதிரி வேறு கை கிடச்சிடும். இங்கே பாருங்கள் சூப்பராக அப்படியே மாவு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நம்ம அப்படியே உடச்சி எடுத்துக்கலாம். இப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம கையிலேயே பிசைஞ்சு எடுத்தோம்னா அந்த கட்டியெல்லாம் உதிரி உதிரியாக போயிடும். புட்டு மாவு செய்யறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். குழப்பம் இங்கே பாருங்கள் மாவு புட்டு பதத்துக்கு கரெக்டாக பிசைஞ்சு வச்சுட்டோம். இந்த மாதிரி இருக்கணும், கட்டியே இருக்கக்கூடாது. இவருங்க உதிரி உதிரியாக வருது. இதுதான் குழா புட்டு செய்கிறதுங்க. இங்கே பாருங்கள் இப்போ இப்படி தான் குழா புட்டுக்கு ஓட்டை போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை போட்டு இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டிருக்குறோம். இப்போ அரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பூ போட்டு அரிசி மாவு பாதி போட்டுருக்குறோம். இப்போ மேலே மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் பூ தூவிக்கலாம். இப்போ மறுபடியும் அரிசி மாவு இதில் சேர்த்தணும். இப்போ மறுபடியும் மேலே தேங்காய் பூ கொஞ்சம் வச்சிடலாம். வச்சு மூடி வச்சு வச்சிடலாம். இங்கே பாருங்கள் இதில் இப்போ தேங்காய் அரிசி மாவு எல்லாம் சேர்த்து இதில் வச்சுருக்குறோம். இப்போ மூடி போட்டு நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பு மேலே. இப்போ ஆவியில் வேக வைக்கிறதுக்கு இப்போ இதை மூடி போட்டு நம்ம பாத்திரத்தில் வைக்கலாம். ஆவியிலே வேகணும். இப்போ பாருங்கள் இதுதான் புட்டு செய்கிற பாத்திரம். இதில் வந்து தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. தண்ணி கொதிச்சு விட்டு இதை எடுத்து நம்ம மேலே வச்சோமா தான் சீக்கிரமாக நமக்கு வெந்து போகும். ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் எடுத்து. இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் வச்சு குழா புட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இடியப்பம் நல்லா வெந்துருச்சு, நல்லா மணமாக வருது. நம்ம மாவு வாத்து வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள் ஆவி பறக்குது, மேலே வெந்ததுன்னா தான் இந்த மேலே ஆவியாக வரும். அந்த டைம் இங்கே பாருங்கள் ஆவி இங்கே பாருங்கள் ஆவி நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். இப்படி அனுப்பிச்சிருங்க. கீழாக வச்சுருந்தாலும் உடையாது. கம்மி கம்மி சாப்பிடுங்க. குழா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழா புட்டு ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் ரெடி. அதுக்கு சைட் டிஷ் வந்து நம்ம கருப்பு சுண்டல் வச்சு குழம்பு வச்சுக்கலாம். இல்லைன்னா வாழைப்பழம் போட்டு சர்க்கரை வச்சு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். நாட்டுச்சக்கரையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.